இந்த இடத்துல ஒரு 9 மரக்கன்றுகள் வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். அதுதான் குயிக்காக ஒரு வீடியோ காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 5 மரக்கன்றுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, சாரி 4 மரக்கன்றுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு, நல்ல விஷயம் தான். இதெல்லாமே அந்த குப்பை வேணால் இங்கேயே போய் எடுத்துக்கலாம் தண்ணியை. போன வாரம் வச்சது நேரத்தில் புது பிரான்ச் எதுவும் வரல, ஆனால் ஹெல்த்தியாக க்ரீனிஷாக இருக்குது, அதுவே நல்ல விஷயந்தான். இது வந்து இந்த வாரம் மண்டே சாரி டியூஸ்டே வச்சது. நம்ம தம்பி முத்துன்னு ஒருத்தருக்கு பர்த்டேக்காக ஞாபகார்த்தமாக அக்டோபர் 17 வச்சது. ஒருத்தன் தான் பார்க்கணும் எப்படி இருக்குங்க. இது மண்டே வச்சு அதுக்கு ஒரு மழை எதுவும் பெருசாக பெய்யாதனால இது போன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட போகிறேன். இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது, அதனால் ஆல்ரெடி தண்ணி ஊற்றியாச்சு இன்றைக்கி. ஸோ இதோட இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் 9 மரக்கன்றுகள் இருக்குது. ஒருத்தர் தான் பார்க்கணும் எப்படி வளர போகுதுன்னு. விதைப்போம் படைப்போம், இந்த மரக்கள் நல்லா வளருதுன்னு விஷ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் நல்ல விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்டு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு 288 நம்பர் நினைக்கிறேன், இல்லை 308 நம்பர் ஒன்று வளர்ந்துட்டுருக்கு பூவரசன், அதுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம் தான் அப்படி வந்துட்டேன். ஸோ நம்மள மாதிரி நேச்சர் லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். அண்டு இந்த சாயில் பற்றியோ இந்த மண் இந்த மரங்களை பற்றியோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள், நான் கற்றுக்குவேன் உங்கள்கிட்ட இருந்து. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.